ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th தமிழுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 15 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் பக்காவாக போட்டுங்க பசங்களா. அடித்து சொல்கிற இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இதில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் ஒன்று விடாமல் படிக்கிறீங்க அப்படின்னா உறுதியப்பா பப்ளிக் எக்ஸாமில் வரக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எது கேட்டாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லா கொஸ்டினும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிங்கப்பா. தமிழ் எக்ஸாமில் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன் கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுனே வரேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. 11th இம்பார்ட்டன் கொஸ்டின் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன் போட்டேன், ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன் போட்டேன், இப்போ தமிழ் போட்டிருக்கேன். அதோடலாம் நான் பசங்களுக்கு இங்கிலீஷும் கேட்டிருக்கீங்க, பயாலஜியும் கேட்டிருங்க. ஸோ அதை அடுத்த தமிழ் தொடர்ந்து போடுறப்பா. நம்ம காமர்ஸ் குரூப் பசங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டினும் நம்ம அடுத்த நாட்களில் தொடர்ந்து போட்டுனே. ஸோ மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டுருவோம் சரிங்களா. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேரும்ப்பா. இன்னொரு முக்கியமான மேட்ரு, நம்ம போடுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கினா நம்ம டெலிகிராம் குரூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக போயிட்டு கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இப்போ 10th 1 பார்க்குறப்பா. 10th 1 வந்து பார்த்தீங்கன்னா குருவினை பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அவையாவை டபுள் சேர் போட்டு வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பல தடவை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 11th 1 பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கரின் வருணை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12th 1 பார்த்தீங்கன்னா பகைவர் வலிமையற்று இருக்கும்போது வென்றுவிட வேண்டும் என்னும் குரட்பாவை கூறுக ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 13th 1 வந்து உலோகமா தேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது, இது இம்பார்ட்டன்ட் தான் நல்லா பார்த்து வச்சிங்க. 14th 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. அதாவது நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. ஸோ கம்பேர் பண்ணுற சரிங்களா, இதை பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் 15th 1 வந்து ஒழுக்கமும் பொறையும் உள்ள போல யாருக்குள் இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் 16th 1 பார்த்தீங்கன்னா கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார், இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்ல பார்த்து வச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக பல எக்ஸாம் கேட்டு வராங்கப்பா. ஸோ நான் எதில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க டபுள் ஸ்டார் போடுங்க அப்படின்ற அந்த கன்ஃபார்ம் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவர் கொண்டுள்ள மொழிப்பற்றினை எழுதுக ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 2nd 1 வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ஸோ இந்த கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிக்க மாட்டீங்க, படிக்கலாம் தயவு செஞ்சு போயிட்டு உடனடியே படிச்சிருங்க. 3rd 1 வந்து தமிழ் நெடுங்கனுக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கை குறிப்பிடுக. 4th 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா டபுள் சார் போட்டு வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. 5th 1 வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 திருக்குறள் எழுதணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 6th 1 வந்து தீயினார் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்ட வடு, இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக ஓகே நல்லா பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டினும். ஸோ இந்த அணியில் வந்து ஒரு சில அணி சொல்கிறேன் அது பார்த்து வச்சுங்க. 7th 1 வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை விளக்கி கீழ்காணும் குரலுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுங்க, அதுவும் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் ஸோ ஓகேங்களா பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டின். 8th 1 வந்து உள்ளுரை ஓமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் சார் டபுள் சார் போட்டு வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 9th 1 பார்த்தீங்கன்னா மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் டபுள் சார் போட்டு வச்சுங்க. 10th 1 வந்து அரிசீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தங்களின் வகைகளையும் அவற்றை ஏற்றுவதற்கான விதிகளையும் கூறுக ஓகேங்களா இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 11th 1 வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 12th 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா டபுள் சார் போட்டு வச்சுங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறைவஞ்சி கூறுவனையாவே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த 12th 1. 13th 1 தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாரல் உணர்த்துவன யாவை, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஒரு சில டைம் கேட்குறாங்க பார்த்து வச்சுங்க. 14th 1 வந்து உயர் தமிழை உயிரென்று போற்று மீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்குக. 15th 1 ஆகு பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்துள்ளன ஏன் ஓகேங்களா. 16th 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் சார் போட்டு வச்சுங்க. தாமசிகம் என்றால் என்ன. 17th 1 இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக, 10 வரிகளில் எழுதுங்க. நெக்ஸ்ட் நடுவில் நான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக கொடுத்துருக்கேன், அதிகபட்சம் 7-8 கொடுத்துருக்கேன் சரி நல்லா பார்த்து வச்சுங்கப்பா.
ஸோ இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க இது பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன், தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் ஆ முத்துலிங்கத்தின் திணைப்பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. சுத்தரண்டில் பார்த்து வச்சுங்க. ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல், இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்ய. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்னு பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுருவாங்க பல எக்ஸாம்பிள். வாடி வாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா அடக்க முடமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. ஸோ என கேட்டால் திருக்குறள் மட்டும் நான் பசங்க மேக்ஸிமம் படிச்சுங்கப்பா, செயல் வந்து திருக்குறள் மட்டும்தான் அடித்து பல வாட்டி ரிப்பீட்டாக கேட்டுறாங்க. ஸோ திருக்குறள் இன்னும் ஃபுல்லாக பார்த்துங்க. செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. எயித் ஒன், மதினா நகர் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. எயித் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெடுநா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கையில் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோணார்கையில் ரொம்ப பெருப்பெஸாக இருக்கும். ஸோ நம்ம பசங்க டான் கையில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும், பாயிண்ட் வைஸ் இருக்கும், ஈஸியாக இருக்கும், படிக்க நல்லா இருக்கும். பார்த்து பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க.